அனைவருக்கும் வணக்கம். நாம் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற சோற்று உப்பு, அதாவது சோடியம் குளோரைட், காமன் சால்ட், டேபிள் சால்ட் அப்படின்னு பல பெயர்களில் சொல்லப்படுற உப்பை நிறைய பேர் ஒரு எதிரியாகவே, ஏன் யமனாகவே நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சாப்பாட்டு உப்பும் ஒரு அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த பொருள் தான். இந்த சாப்பாட்டு உப்பை எப்படியெல்லாம் பயன்படுத்தினா என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக விரிவாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நாம் தினமும் உணவில் பயன்படுத்துகிற இந்த உப்புக்கு கரியுப்பு, சோற்றுப்பு, கடல் உப்பு, வீட்டுப்பு, லவணம், சமுத்திர லவணம், அமிழ்தம், கடல் விலை அமுதம், வெண்கல் அமிழ்தம் அப்படின்னு நிறையா பெயர்கள் இருக்குது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. முக்கியமாக முந்தியெல்லாம் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்குறப்ப முதல்ல உப்பை கொடுத்துட்டு தான் பணத்தையவே கொடுப்பாங்க. அதே மாதிரி விருந்து பரிமாறுறப்பவும் முதல்ல உப்பை தான் வைப்பாங்க. முக்கியமாக பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமா உப்பை கடனாக கேட்கவும் கொடுக்கவும் கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. உப்போட மருத்துவ குணத்தை விளக்குற சித்தர் செய்யுளை தான் இப்போ பார்க்குறீங்க. அதாவது நாம் தினமும் சாப்பாட்டில் பயன்படுத்துகிற கரியுப்பு அப்படிங்கிற உப்பு பசியை தூண்டும், அஜீரணம், வயிற்றுப்பிசம், நீரடைப்பு, வாதாதிக்கம், வாத கபத்தை குணமாக்கும், முக்கியமாக மலத்தை வெளிப்படுத்தும், வாந்தி உண்டாக்கும், குடல் புழுக்களை கொல்லும். இயற்கையாகவே சோடியம் குளோரைடு அப்படிங்கிற இந்த உப்பு நம்ம உடம்புலையே இருக்குது. நம்ம உடம்போட இயல்பான இயக்கத்துக்கு இந்த உப்பு அவசியம் தேவை. அளவுக்கு அதிகமான இந்த உப்பு வியர்வை, கண்ணீர், சிறுநீர் வழியாக வெளியேறும். சில காரணங்களால் இந்த உப்போட அளவு நம்ம உடம்பில் குறைஞ்சாலும் அதிகமானாலும் ஆபத்து தான். அதனால் சாப்பாட்டில் இது அளவாக பயன்படுத்துங்க. இருதயம், சிறுநீரகம், கல்லீரல் பாதிப்பு, தோல் நோய்கள், உடல் வீக்கம் இருக்கிறவங்க உங்கள் மருத்துவர் பரிந்துரைப்படி பயன்படுத்திக்கங்க. இனி உப்பை எப்படி மருந்தாக பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தூள் உப்பை விட கல்லுக்கல்லாக இருக்கிற கடல் உப்பு தான் ரொம்ப நல்லது. கவனம், முதல் பயன்பாடு ஒரு டீஸ்பூன் உப்பை ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து லேசாக சூடு பண்ணி கொப்பளிச்சா தொண்டை கட்டு, தொண்டை வீக்கம், தொண்டை வலி, குரல் கம்மல், பல் வலி, பல் ஈறு வீக்கம், வாய்ப்புண்கள் இதெல்லாம் ஈஸியாக குணமாகும். ரெண்டாவதாக ரொம்ப முக்கியமான பயன்பாடு, அதாவது மூட்டு வலி, மூட்டு வீக்கங்களுக்கு இந்த கல்லுப்பை துணியில் கொட்டி சின்னதாக பொட்டணம் மாதிரி கட்டிக்கணும். ஒரு கரண்டியில் 5-10 ml நல்லெண்ணெயை ஊற்றி லேசாக சூடு பண்ணிக்கங்க. இந்த உப்பு இருக்கிற பொட்டணத்தை அந்த சூடாக இருக்கிற நல்லெண்ணெயில் லேசாக நனைச்சி பொறுக்கிற சூட்டில் வலி வீக்கம் இருக்கிற இடங்களில் ஒத்தடம் கொடுத்தா மூட்டு வலி, மூட்டு வீக்கம் நல்லா குறையும். மூணாவதாக உப்பையும் புளியும் சம அளவாக எடுத்து தண்ணீர் விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி சூடு பண்ணுங்க. வெது வெதுன்னு இளம் சூடாக இருக்கிறப்ப அடிபட்ட வீக்கம், இரத்தக்கட்டு, சுளுக்குக்கு 10 போட்டால் இரத்தக்கட்டு கரைஞ்சி வலியும் வீக்கமும் குறையும். நாலாவதாக விஷக்கடிகளுக்கு, அதாவது தேனி, குளவி கடிகளுக்கு உப்பை பேஸ்ட் மாதிரி அரைச்சி கடிப்பட்ட இடத்துல 10 போட்டு லேசாக அனல் காட்டுனா வலி விஷம் குறையும். தேள் கடிக்கு உப்பை தண்ணியில் கரைச்சி அதோட தெளிவு நீரை கண்களில் சில சொட்டு விட்டாலே உடம்பில் எங்கே தேள் கடிச்சிருந்தாலும் அந்த விஷம் உடனே இறங்கும். பல வகை கழிக்க முறையில் இதுவும் ஒன்று. ஐந்தாவது பயன்பாடு, சில அவசர நேரத்தில் வாந்தியை உண்டாக்கி உணவு பாதையில் இருக்கிற விஷ பொருட்களை வெளிப்படுத்த 10-20 g உப்பை தண்ணியில் கலந்து குடித்தா வாந்தி ஆகும். இன்னும் அதிக அளவு கொடுத்தா பேதியாகி கழிவுகள் வெளியேற்றும். இது அனுபவம் உள்ள மருத்துவர்கள் கண்காணிப்பில் தான் செய்யணும். ஆறாவதாக உப்பை வறுத்து துணியில் கொட்டி சின்னதாக பொட்டணம் மாதிரி கட்டி ஒத்திடம் கொடுத்தா ஆணி, முள் இதெல்லாம் குத்தினதால் ஏற்பட்ட வலி வீக்கம் குறையும். அந்த புண்களும் சீழ் பிடிக்காமல் சீக்கிரமாக குணமாகும். ஆறாத நாள்பட்ட காயங்களுக்கும் இந்த முறை உதவும். குறிப்பாக காயங்களை சுற்றி தான் ஒத்தடம் கொடுக்கணும். ஏழாவதாக கீழ்குடலில், அதாவது மலக்குடலில் இருக்கிற பூச்சிகளை அழித்து வெளியேற்ற
உப்பு தண்ணியை பயன்படுத்தி எளிமையாக எடுக்கலாம். குறிப்பாக இதனால் ஆசனவாய் அரிப்பு எரிச்சல் குணமாகும். எட்டாவதாக காதுலையோ ஆசனவாய்க்குள்ளாரையோ ஏதாவது எறும்பு பூச்சிகள் போயிருச்சுன்னா உப்பு தண்ணியை செலுத்தினாதிலே அதெல்லாம் வெளியாகும். ஒன்பதாவதாக சில மூலிகை பற்பொடிகளில் உப்பை சேர்ப்பாங்க, இது பற்கள் ஈறுகளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். பத்தாவதாக கடின உழைப்புனால கைகள் அசந்து போய் சோர்வாக இருக்கிறவங்க நீராகாரத்தில் அல்லது மோரில் உப்பு கலந்து குடித்தா தலைவலி சோர்வு களைப்பு உடனே குணமாகும். பதினொன்றாவதாக பல காரணத்தால் ஏற்படுற வயிற்றோட்டம், வாந்தி, காய்ச்சல், இரத்த இழப்புகளில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும். இதை சமநிலைப்படுத்த இந்த உப்பு தண்ணீரில் சர்க்கரை கலந்து குடிக்கணும். இதை ஓஆர்எஸ் அதாவது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படிம்பாங்க. ரொம்ப கடுமையான நீர்ச்சத்து இழப்பு நேரத்தில் நோயாளிகளை காப்பாற்ற சிறை அப்படிங்கிற இரத்த நாளம் வழியாக நார்மல் செலைன் டிஎன்எஸ் அப்படிங்கிற இந்த உப்பு கரைசலை நேரடியாக உடம்புக்குள்ளார மருத்துவர்கள் செலுத்துவாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த உப்பை சித்த மருத்துவ நிபுணர்கள் பற்பமாகவும் செந்தூரமாகவும் மருந்தாக செஞ்சு பல நோய்களையும் குணமாக்குறாங்க. அதனால் இந்த உப்பு ஒரு அற்புதமான மருந்து தான். இனி உப்பை பார்த்து பயப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு புதன்கிழமை காலையில் 7 மணிக்கு என்னோடய ஷார்ட்ஸும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு வீடியோவும் வெளியிடுவேன். தொடர்ந்து என்னோடய வீடியோவெல்லாம் பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.